வைகுண்டம் என்று போற்றப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் டிசம்பர் 7 தொடங்குகிறது. 8 பகல் 10 விழா தொடங்கி 17 மோகினி அலங்காரமும் 18 பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. வரும் 24 திருக்கைத்தல சேவை, 25 திருமங்கை மன்னன் வீடுபறி, 27 தீர்த்தவாரி, 28 நம்மாழ்வார் மோட்சத்துடன் வைகுந்த ஏகாதசி விழா நிறைவு பெறுகிறது. இதையொட்டி காலை 10:20 ஆயிரங்கால் மண்டபம் முன்பு திருக்கொட்டகை முகூர்த்தக்கால் எனப்படும் பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் இணை ஆணையர் ஜெயராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு இன்று பந்தக்கால் நடுமூர்த்தம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி பெருவிழா 7/12/2018 அன்று திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கி 28/12/2018 நம்மாழ்வார் மோட்சத்துடன் இவ்விழா நடைபெற உள்ளது. இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவுடைய முக்கிய திருநாளான பரமபதவாசல் திறப்பு 18/12/2018 அதிகாலை 5:30 நடைபெற உள்ளது. இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு பக்தர் அனைவரும் நல்ல முறையில் தரிசிக்க அனைத்து வகையான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மற்றும் அனைத்து துறை நிர்வாகத்துடன் கலந்து சிறப்பான முறையில் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். 18 MLAக்கள் வழக்கில் தீர்ப்பை வரவேற்று திருச்சியில் அஇஅதிமுகவினர் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். டிடிவி தினகரன் ஆதரவு MLAக்கள் 18 தகுதி நீக்கம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனை அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். திருச்சி புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் கட்சி அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் டி ரத்னவேல் MP ஏற்பாட்டில் தீர்ப்பை வரவேற்று பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கட்சியினர் கொண்டாடினர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் ராவணன், நடேசன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மருங்காவரி ஊராட்சி பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். திருச்சி மாவட்டம் மருங்காவரி ஊராட்சி பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாமணி மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையையொட்டி திருச்சி சிங்காரத்தோப்பில் உள்ள பூம்புகார் நிறுவனம் தீபாவளி ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் கண்காட்சியை தொடங்கியுள்ளது. இதை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தீபாவளி பண்டிகையையொட்டி பூம்புகார் விற்பனை நிலையம் தீபாவளி ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் கண்காட்சியை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறது. இதனையொட்டி திருச்சி சிங்காரத்தோப்பில் தொடங்கப்பட்டுள்ள இக்கண்காட்சியை ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரி முதல்வர் ராதிகா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இக்கண்காட்சியில் 40 அஸ்ஸாம் பட்டுப்புடவைகள், வாழ்நாள் பட்டுப்புடவைகள், சுங்குடி புடவைகள், ராஜஸ்தான் சுடிதார், ராஜஸ்தான் மெத்தை விரிப்புகள் உட்பட பல்வேறு வகையிலான ஆடைகளும் ஆபரணங்களும் ₹200 முதல் ₹8000 வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் கண்டு ரசிப்பதோடு 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதால் அவற்றை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வணக்கம். திருச்சி தொடரும். வணக்கம்.
வண்ணம் திருச்சி தொடர்கிறது. கற்றலில் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு பேரணி திருச்சியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான நர்சிங் மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு பலருக்கு படிப்பதிலும் எழுதுவதிலும் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதுடன் அவர்கள் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது தங்களது கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. கற்றலில் குறைபாடு உள்ளவர்களாக கருதப்படும் இவர்களுக்கு உரிய முறையில் ஆலோசனையும் அவர்களுக்கான கற்பித்தல் மற்றும் உளவியல் சிகிச்சை முறைகள் அளிக்கப்பட்டு வந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் அபிஷேக் பச்சன் உள்ளிட்ட பல்வேறு திறமை வாய்ந்தவர்கள் போல வாழ்வில் முன்னேறலாம். கற்றலில் குறைபாடுள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை பெற்றோர்களும் சமூகத்தினரும் அரவணைத்துச் செல்ல வேண்டும். அதன் மூலம் அவர்கள் கல்வி கற்று திறன் வாய்ந்தவர்களாக வளர்வதற்கு சமூகமும் உதவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி ரோட்டரி கிளப் சார்பில் நடத்தப்பட்டது. வெஸ்ட்ரி பள்ளி மைதானத்தில் இருந்து தொடங்கிய இப்பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை சென்று நிறைவு பெற்றது. 100 மேற்பட்டோர் பங்கேற்ற இப்பேரணியை திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் மயில்வாகனன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி அரசு மருத்துவமனையின் அனிதா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உணவு வகைகளில் வாடிக்கையாளர்களின் மனதை கொள்ளை கொண்ட ஸ்ரீ சங்கீதாஸ் ஹோட்டல் இப்பொழுது இனிப்பு மற்றும் கார வகைகளிலும் தங்கள் கைவண்ணத்தை தொடங்கியுள்ளது. மனிதன் வாழ்வதற்கு அன்றாட தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இவை மூன்றும் மிகவும் இன்றியமையாதது. உணவின்றி உலகமில்லை என்கிற அளவுக்கு உணவு நம் அனைவரது வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாம் வழங்கும் உணவை சாப்பிட்டு விட்டு வாய்க்கு மிகவும் ருசியாக இருந்தது, மிகவும் அருமை என்ற பாராட்டு கிடைத்துவிட்டால் நம் உள்ளம் பூரிக்கும். அந்த அருமையான சந்தர்ப்பத்தை அனைவரும் எதிர்கொள்வது இயற்கையானது. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்பது போல மக்களுக்கு, அதுவும் சுற்றுலா பயணிகளுக்கு, நாம் பார்க்கும் இடங்களை பட்டியலிட்ட பிறகு எங்கு சாப்பிடப் போகிறோம் என்பது முக்கியமான கேள்வி. அது சிறந்த இடமாக இருக்குமா, சுவை எப்படி இருக்கும், மனமும் வயிறும் குளிருமா என்ற கேள்விகள் எல்லாம் நம் மனதில் தோன்றுவது இயற்கைதான். இதற்கு எல்லாவற்றிற்கும் தீர்வாக விளங்குவதுதான் திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கீதாஸ் ஹோட்டல். உணவு வகைகளில் மக்களின் மனதை கொள்ளை கொண்ட ஸ்ரீ சங்கீதாஸ் தற்பொழுது இனிப்பு மற்றும் கார வகைகளில் தங்களின் கை வண்ணத்தினை காண்பிக்க துவங்கியுள்ளனர். ஆம், சங்கீதாஸ் நிறுவனத்தின் மற்றொரு படைப்பாக இனிப்பு மற்றும் கார வகைகள் விற்பனை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. இதில் ஒரிஜினல் பால், வெண்ணெய், நெய் பயன்படுத்தி சுவையுடன் நேர்த்தியாக தரமாகவும் தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகளான பால் ஸ்வீட்டுகள், லட்டு, ஜாங்கிரி வகைகளில் ரசகுல்லா, ரசமலாய், கேரட் அல்வா, மற்ற அல்வா வகைகள் மட்டுமல்ல, நமக்கு மிகவும் பிடித்த முறுக்கு வகைகளான தேங்காய்பால் முறுக்கு, கைமுறுக்கும், எல்லடை, மிக்சர், பக்கோடா வகைகளும் வீட்டு தரத்துடன் கைப்பக்குவத்துடன் செய்து தரப்படுகிறது. லாபம் மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் மக்களின் உண்ணும் உணவினை ருசித்து ரசித்து உண்ணுவது மட்டுமே தங்கள் தாரக நோக்கம் என எண்ணம் கொண்டுள்ள ஸ்ரீ சங்கீதாசின் உரிமையாளர்கள் அதே எண்ணத்துடன் இந்த கடையை திறந்துள்ளதால் மக்கள் மிகவும் விருப்பத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இதன் கிளைகள் திருச்சி மத்திய பேருந்து நிலையம், கரூர் பைபாஸ் ரோடு, பால்பண்ணை, NH சாலை என 3 இடங்களில் மக்கள் ஆதரவுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் மாதாந்திர உண்டியல் காணிக்கை என்னும் பணி கோவில் இணை ஆணையர் ஜெயராமன் முன்னிலையில் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் மாதாந்திர உண்டியல் காணிக்கை என்னும் பணி கோவில் இணை ஆணையர் ஜெயராமன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 63,79,800 ரூபாய் ரொக்கம், 266 கிராம் தங்கம், 1,680 கிராம் வெள்ளி மற்றும் அயல்நாட்டு பணங்களாக 257 கிடைத்துள்ளன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வணக்கம். திருச்சி தொடரும். திருச்சி தொடர்கிறது. திருச்சி காவேரி மருத்துவமனையில் இரத்த அழிவு சோகைக்கான பிரத்யேக பிரிவு தொடங்கப்பட்டது.
தலசீமியா எனப்படும் இரத்த அழிவு சோகை மற்றும் அது தொடர்புடைய ஹீமோக்ளோபின் கோளாறுகளுக்கான ஒரு பகல் நேர கவனிப்பு பிரிவு திருச்சி தென்னூர் பகுதியில் அமைந்துள்ள காவேரி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டது. தலசீமியா பிரச்சினை வராமல் முன்தடுப்பு, அதன் மேலாண்மை மற்றும் சிகிச்சையின் அம்சங்கள் ஆகியவற்றை இப்பிரிவு கூர் நோக்கமாக கொண்டு செயல்படும். திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தலசீமியா பாதிப்புக்கு விரிவான சிகிச்சை மற்றும் மேலாண்மை வழங்கும் முதல் மையமாக இது தொடங்கப்பட்டுள்ளது. சங்கல்ப் மற்றும் கியூர் டு சில்ட்ரன் என்ற அமைப்பின் முதன்மை மருத்துவ ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் லாரன்ஸ் ஆளுநர் இந்த மையத்தை தொடங்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் சங்கல்ப் ஃபவுண்டேஷன் தலைமை செயல் அலுவலர் மற்றும் பொது செயலாளர் டாக்டர் ராகேஷ், காவேரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மணிவண்ணன் மற்றும் டாக்டர் செங்குட்டுவன், டாக்டர் செந்தில்வேல் முருகன், டாக்டர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பருவ மழையால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பருவ மழையால் மேட்டூர் அணை நீர்மட்டம் கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி 100 அடியை எட்டியது. அதே மாதம் 23ஆம் தேதி அணையின் உச்ச நீர்மட்டமான 120 அடியை எட்டியதால் உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. 100 நாளை தாண்டியும் மேட்டூர் அணை நீர்மட்டம் இந்த ஆண்டு 100 அடிக்கு மேல் நீடிக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு 178 நாட்கள் 100 அடிக்கு மேல் நீர்மட்டம் நீடித்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நீர்மட்டம் 100 நாட்களுக்கும் மேலாக 100 அடிக்கு மேல் உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்பொழுது காண்போம். இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட், பெரிய கடை வீதி, திருச்சி, மற்றும் மிக பிரம்மாண்டமான புதுப்பொலிவுடன் இலக்கம் 22 நந்தி கோவில் தெரு, நாகநாதர் கோவில் அருகில், தெப்பக்குளம், திருச்சி. இன்று ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 3,035 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றிற்கு 24,280 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 41.70 ரூபாயாக இருந்தது. இத்துடன் இன்றைய வணக்கம் திருச்சி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்றைய வணக்கம் திருச்சி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நிகழ்வுகள் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் வணக்கம் திருச்சி நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.